ஏன்னா எல்லா நேரத்துலயும் இப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆம்புலன்ஸ்காரன் வரமாட்டேங்கிறான், அவன் வந்து மறுபடியும் மறுபடியும் ஏதாவது வந்து மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்களுக்கு நடக்குது. ஃபோன்ல கால் சென்டர்ல கதாளுக்கிறதுக்கு நான் வந்து அங்க எமர்ஜென்சில இருக்கேன், அப்படி வந்து கூப்பிட்டா வரணும் இல்ல, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, அப்ப வந்து அங்க வீட்டு அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க கார் வச்சிருக்காங்க, பட் கார் வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுச்சுங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு புத்தி இப்ப ஆஹ், இருக்கிறவங்களுக்கு. எமர்ஜென்சில கூட ஆனா எமர்ஜென்சில ஓடி வந்தாங்க. இப்ப நம்ம கூட ரத்தத்தை பார்த்தா தள்ளி தான் நிற்போம், அவங்க தான் வந்து தூக்கி விட்டாங்க, ரத்தத்தை எல்லாம் தொடச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கு கூட இப்ப வெளியில வந்து இப்ப கார் எடுத்துட்டு போனோம் அந்த நைட்ல அன்டைம்ல வந்து, அப்ப வந்து அவங்களுக்கு அப்படி பிரச்சனை, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டியது, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உதவி பண்றேன்னு உபத்திரம் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன் அது பண்றேன்னு இஷ்டத்துக்கும் கதாந்துக்கிட்டு இதுலயே பாதி உயிர் போயிடும். இப்ப புரியுது எதுக்கு வந்து ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப செத்து போறாங்க. அதுக்கப்புறம் கட் இந்த பண்ணுங்க, இதெல்லாம் மாதிரி வேலைக்கு ஆகாதுன்னு நான் அப்புறமா இந்த ஓலா டாக்ஸி இருக்குல்ல அந்த டாக்ஸி புக் பண்ணேன், அந்த ஓலா டாக்ஸி புக் பண்ணா அவன் நேரத்துக்கு வரமாட்டான். இப்ப நான் இங்க வரத்துக்கு முன்னாடி கூட காலையில வந்து ஷெட்யூல் டைம் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன், நான் கரெக்டா அந்த டைம்க்கு வந்துடுவான்னு நினைச்சு நான் உட்காந்துட்டு இருக்கேன், அவனும் கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நியர்பை வந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து வராம அங்கேயே நின்றுகிட்டு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி 20 நிமிஷம் லேட் ஆகிட்டு இருக்கு, வரமாட்டேன்ட்டான். கடைசியா கேன்சல் பண்ணிடுங்க சார், இந்த சரிபட்டு வராது அது இதுன்றான். நம்ம கேன்சல் பண்ண நம்மளுக்கு வேற 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அதுவும் இல்லாம அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து வராது வேற காருங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஃபிளைட் புடிச்சு போக வேண்டியதா இருக்கு, அவன் இந்த கொரோனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வச்சுட்டு இருந்தா, இவன் வந்து இந்த ஒரு கார்ல வந்து அவன் சொதப்புறான். அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி கூட வைக்கல, அது ரெக்கார்ட் பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங். ஏன்னா அந்த நேரத்துல நான் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன், போயிட்டு இருக்கு, அப்படி சொதப்புறானுங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா அந்த மாதிரி அந்த ஓலா டாக்ஸி தான் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி இருக்கு, ரத்தத்தோட இருக்காங்க, இப்ப அந்த மாதிரி அலோவ் பண்ணுவீங்களா, இங்க வந்து பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா சரிப்பட்டு வராதுன்னா இதுல என்ன சார் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துகிட்டா தான் நல்லது அப்படின்னு, என்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு பெரியவரை தான் இருப்பாரு நினைக்கிறேன். நான் தொடர்பு இல்லை, அவங்களே தான் வந்து கார்ல கொண்டு போய் உட்கார வச்சு அப்படியும் பண்றாங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க சார், அதுலயே ஒரு சில பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனும் இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனும் இருப்பான், இல்ல நம்ம முன்னாடியே சொல்லிடுறது நல்லது இல்லையா, நீ வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு சொல்லிட்டு வராதுன்னு சொன்ன டைம் இன்னும் வேஸ்ட் ஆயிடும். கண்டிப்பா சார், எத்திரி பார்க்க வேண்டியதா இருக்கு, ஜனங்களை ஃபேஸ் பண்றதே பெரிய பிரச்சனை தினமும். நமக்கு அதுலயே பாதி காலம் சண்டை இவங்களை புரிஞ்சுக்கிறதுல, அவங்க பண்ற அக்கப்பொருளை பொறுத்துக்கிறதுலயே பாதி காலம் ஓடி போயிடும்.